வணக்கம் மக்களே, நிஃப்டி இன்னைக்கு ஒரு 247 பாயிண்ட்ஸ் அளவுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டி ஒரு 624 பாயிண்ட்ஸ் அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. ஓவராலாக இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸுமே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ரிலையன்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு இறக்கம், 2% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. 60 ரூபா கரெக்டாக இருக்குது. ஸோ 2900 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ரிலையன்ஸ் வந்திருக்கு. எச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது ஒரு 10 ரூபா கிட்டே இறங்கியிருக்கு. இன்றைக்கி நமக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது, அது ஆஃப்டர்நூன் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான இறக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்ததுன்னா இன்னும் நல்ல ப்ளூ செப் கம்பெனிஸ்லாம் நமக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபின்ஸு அதுவும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு வேல்யூவேஷனுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்குச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அந்த கம்பெனிஸ்லேயும் வந்து கிடைக்கும். அதே மாதிரி எஸ்பிஐ கார்டு இருக்குது, ஸோ அதுலேயும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து வாட்ச்லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல் அப்படிங்கிறத ரீச் பண்ணிச்சுன்னா அந்த டைமில் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்துட்டு இருந்த சில கம்பெனிஸ் வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. இப்போதைக்கு நம்ம அதை ஸ்லோவாக வந்து கன்சிடர் பண்ணலாம். பெரிய அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். ஏன்னா இன்கேஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறது நீண்டு இருந்ததுன்னா அந்த டைமில் நம்ம கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுவோம், கொஞ்சம் வந்து டயர்ட் ஆயிடுவோம். அந்த டைமில் சரி வேண்டாம், நம்ம பொறுத்திருக்கலாம், நிறுத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறுத்திடுவோம். அதனால் ரொம்ப ஸ்லோவாகவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அவசரம் அப்படிங்கிறது இல்லை, கெப்பாசிட்டியை புரிஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்விங் ட்ரேட் வந்து ஒரு நண்பர் எல்லாரோட கமெண்ட் செக்ஷன்லையும் போட்டிருந்தார். நான் பார்த்துருந்தேன் ஸ்விங் ட்ரேட் வந்து எவ்வளோ வச்சு பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை பொறுத்தது தான். ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருக்கேன், நான் ஒன்று பண்ணுவேன், இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாதிரி பண்ணுவார். இன்கேஸ் நான் வந்து ஒரு 30,000-40,000 ஸ்விங் பண்ணுறேன்னா இன்னொரு நண்பர் ஒரு 5,000-10,000 பண்ணுவார், இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா 1,00,000-2,00,000 பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியை பொறுத்தது தான். அதனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ, ஸோ 5,000 பண்ணால் கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அதை வச்சு இன்னும் நல்லாவே வந்து ஏர்ன் பண்ணலாம். கரெக்டான ஒரு வேலை போனோன்னா டெஃபினட்டாக ஏர்ன் பண்ணலாம். அதனால் இவ்வளோக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறத சிறப்பு. முடியாத வெளியேருந்து எங்கேயாச்சும் வாங்கி நம்ம பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்பவே வந்து ஆபத்து. அந்த மாதிரி தயவு செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க. யார்கிட்டையும் எவ்வளோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒப்பீனியனும் கேட்க வேண்டாம். ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சவுத் இந்தியன் பேங்க் பற்றி நண்பர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ரைட்ஸ் இஷ்யூ பற்றி என்ன க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்தோன்னா சவுத் இந்தியா பேங்கோட ரைட்ஸ் இஷ்யூவில் இப்போது எக்ஸ்டேட் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம இந்த பங்கை வந்து செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செல் பண்ணால் ரைட்ஸ் இஷ்யூக்கு எலிஜிபிளானும் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம செல் பண்ணனா ரைட்ஸ் இஷ்யூக்கு எலிஜிபிள் தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம எதுக்காக வந்து அப்படி செல் பண்ணணும்? மோஸ்ட்டாக சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணவங்க எனக்கு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் பார்த்ததே இல்லை. நான் ஷார்ட் டேர்முக்கு தான் வந்து சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு யாருமே வந்து சொன்னதில்லை. ஆனால் நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஸோ இந்த வங்கி பங்கை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்கு தான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு யாரும் நம்ம நண்பர்கள் சொன்னதில்லை. ஆனால் இப்போ வந்து இந்த ஒரு க்வெஸ்டின் வருது. ஸோ இப்போ நம்ம இதை விற்றுட்டு ரைட்ஸில் வந்து ஒரு நல்ல 22 ரூபாய்க்கு ஷேரை வாங்கிட்டால் நமக்கு லாபம் தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து திங்க் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு அவசியம் அப்படிங்கிறது இல்லை. 1,000 குவான்டிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த 1,000 குவான்டிட்டிஸில் ரைட்ஸ் இஷ்யூ மூலிமா ஒரு 250 குவான்டிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த 250 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஷேரோட ப்ரைஸ் அப்படிங்கிறதே ஒரு ரைட்ஸ் இஷ்யூவில் 22 ரூபீஸ் தான் வரும். 22 ரூபீஸ் அப்படின்னு வரும்போது அது ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அதில் ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறதே நமக்கு கிடைக்காது. அதனால் பொறுமையாக இருங்க. ஸோ நம்ம ஓவராலாக ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறோம் அப்படின்ட்டு எக்ஸிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து ரைஸ் ஆச்சுன்னா திரும்ப ஓடி போய் ஒரு 35-37 ரூபாவில் போய் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அதனால் பெசாமல் நம்ம ஒண்ணுமே செய்யாம இருந்தாலே நல்ல லாபம் அப்படிங்கிறது வரும். நீங்க பாட்டுக்கு ரைட்ஸ் இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, பொறுமையா வெயிட் பண்ணுங்க, நமக்கான லாபம் அப்படிங்கிறது வரும். அதை விட்டுட்டு அதிகப்படியான ஆக்ஷன் அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல தொடர்ந்து நம்ம பண்ணோம்னா அது ஒரு நஷ்டத்துல முடியறதுக்கான வாய்ப்பு, சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. ஸோ ட்ரேட் பண்றவங்க, இந்த ஆப்ஷன் ட்ரேட் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்க மாட்டாங்க, தொடர்ந்து வந்து ஏதாச்சும் ஒன்று நோண்டிட்டே இருப்பாங்க. அது மேலே போகும், சரி வித்துடலாம், வித்துட்டு திரும்ப நம்ம கீழே வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அவங்க விற்றதுக்கப்புறம் ஒரே கேண்டில் டம்மு டம்முன்னு தூக்கிட்டு போய் மேலே தூக்கி நிறுத்துவாங்க. அந்த டைமில் ஐயோ இது என்ன ஏறிட்டே இருக்குது, நம்ம இப்போ போய் வாங்கலன்னு சொல்லிட்டு உள்ளே போய் வாங்குவாங்க. வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா போன ட்ரேடில் பண்ண ப்ராஃபிட்டுக்கு மேலே லாசஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா அவங்க வாங்கின பாயிண்ட்லேருந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ இதுதான் வந்து ஓவர் ட்ரேட் அப்படின்ட்டு ஆப்ஷனில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பெரிய ஆக்ஷன் அப்படிங்கிறத பண்ணாமல் இருந்தாலே நல்ல ஒரு க்ரோத் அப்படிங்கிறத நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியன்.
அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க்கை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 28 rupees அப்படிங்கிறது அடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இன்கேஸ் அந்த 28 வந்து கட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 26 rupees கிட்ட ஒரு நமக்கு அடுத்த ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். 26 to 25 அப்படிங்கிற ஒரு லெவல் இதுதான் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கோட லெவல். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸில் நம்ம அவசரப்பட்டு கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ இந்த சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஏதோ ஸ்ப்ளிட் ஆன மாதிரி அட்ஜஸ்ட் ஆன மாதிரி காமிக்குது. இதுக்கு முன்னாடி இதோட ஹை பார்க்கும்போது 40 rupees கிட்ட வரைக்கும் போயிருந்தது. இப்போ இதோட ஹை வந்து 37 rupees கிட்ட தான் வந்து காட்டுது. ஸோ ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. இதில் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அதனால் லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய லெவல்ஸில் 28 அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணுறக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த டேன்லா பிளாட்ஃபார்ம் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த டேன்லா அண்ட் ட்ரூ காலர் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்ட்னர்ஸாக தான் இருக்காங்க கொலாப்ல. இப்போ டேன்லா பிளாட்ஃபார்ம் திரும்ப வந்து இவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் மெசேஜிங்காக வந்து இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 2022 இப்போ வரைக்கும் நல்லா தான் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த ட்ரூ காலர் தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்கு. இனிமேலும் எங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்லா போகும், இது மூலிமா குறைந்த செலவிலையும் நல்ல ஒரு சேவையை வந்து எங்களால் தொடர்ந்து அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ட்ரூ காலர் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ டேன்லா பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு 1000 rupees கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசியாக நான் பார்க்கும்போது அந்த ஒரு ப்ரைஸில் தான் இருந்தது. இப்போ செக் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த டேன்லா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 550 அந்த ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வந்திருந்தது. பட் அங்கேருந்து ஒரு திடீர்னு ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கில் நடந்தது. ஸோ கரெக்டாக 1000 rupees கிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை கன்சிடர் பண்ணலாமான்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். பட் இப்போதைக்கெல்லாம் இந்த மாதிரியான சின்ன நிறுவனங்களை கன்சிடரே பண்ண வேண்டாம். மேபி ஏறலாம், இல்லைனா இன்கேஸ் மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா அங்கேருந்து ஒரு இறக்கத்தை கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய புல் மார்க்கெட்டில் எங்கே சேஃப்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கோ அந்த சேஃப்டியை நோக்கி போகிறது தான் பெட்டர் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அடுத்தது HFCL. HFCL ஷேரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 100 rupees கிட்டே வந்துருச்சு. இந்த ஷேர் 68 rupees கிட்டே நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 104 rupees வந்து செட்டில் ஆகிருக்கு. 118 rupees வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ 104 rupees ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இப்போ ஷார்ட் டேர்ம் வைஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த HFCLோட சப்போர்ட் அப்படின்னா 95 rupees வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. 120 ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஜோனாகவும் சொல்கிறாங்க. பட் என்ட்ரி அப்படிங்கிறத தயவு செஞ்சு இந்த எந்த இடத்துலையும் வந்து கொடுக்க வேண்டாம். இதோட வேல்யூஷனும் அதிகமாகிட்டே போகுது. ஸோ இந்த ஆர்டர்ஸை பார்த்துட்டு நம்ம ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணிட வேண்டாம். ஸோ ஆர்டர்ஸ் பண்ணாலுமே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு வேல்யூஷனில் கிடச்சிதுன்னா இந்த மாதிரியான சிறிய பங்குகளை வாங்கலாம். இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரஷ்யன் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாங்ஷனை வந்து போட்டிருக்காங்க யூஎஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா G7 ப்ரைஸ் கேப்பை வந்து ரஷ்யாவோட ஆயில் நிறுவனங்கள் வந்து மீறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் சில அவங்களோட கப்பல்ஸ் இந்த சரக்கு கப்பல்கள் எல்லாம் பார்க்கும்போது சப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சாங்ஷனும் வந்து போட்டிருக்காங்க. இதனால் இந்தியாவோட ஆயில் நிறுவனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கவலையை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக நாங்கள் வந்து கப்பல்களை ரெடி பண்ணணும், கொண்டு வரணும், இதனால் செலவு வந்து அதிகமாகும். ஸோ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வாங்குறனால செலவும் அதிகரிக்கிறனால எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓஎம்சி கம்பெனிஸ் நல்ல ஒரு டாப்பில் இருந்து கரெக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்கு. IOCL பார்க்கும்போது 170 below கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம இப்போதைக்கு இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒன்ஸ் அப்பான டைம் நம்ம ஓஎம்சி கம்பெனிஸ் பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எதுக்கு இவங்க கிட்ட பீப்புள் கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க, ஒன்றும் தெரியாதவங்க கிட்ட சொல்லிட்டுருக்கீங்க, இதெல்லாம் வாங்கினா கமாடிட்டி இதிலெல்லாம் லாக் ஆகிடுவாங்க பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. பட் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ எப்போ நம்ம என்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த டைமில் என்டர் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்னும் பல அடிகள் அப்படிங்கிறது இந்த ஓஎம்சி கம்பெனிஸ் மேலே விழுகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி அடிகள் விழுந்ததுன்னா அப்போது ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் வந்ததுன்னா கன்சிடர் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் திரும்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்த ஒரு அப்டேட் என்னென்னா
இந்த கோலை வந்து ரோடு மூலியமாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணாமல் அதுக்குன்னு தனியாக ஒரு ரயில்வேயில் பாதை அமைச்சு அப்படி ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, இதன் மூலியமாக செலவும் கம்மியாகும், பொல்யூஷனும் பார்த்திங்கன்னா மாசுபடாமல் இருக்குங்கிறக்காக ஒரு ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா 1400 crore ஒர்த்தான ஒரு ப்ராஜெக்ட். இதை வந்து பிஎம் மோடி வந்து இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் கோல் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் கேபிட்டல் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டல் வந்து டீலிஸ்ட் ஆக போகிறத ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதை வந்து யார் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துஜா குரூப் தான் வாங்க போகிறத ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் கேபிட்டல் இன்னும் ரிலையன்ஸ் அனில் அம்பானியோட கம்பெனிஸ் நிறையா இருக்குது. ஆர் பவர் பற்றிலாம் நம்ம பல டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர் பவர் திடீர்னு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தவுடனே பல நண்பர்கள் இந்த ஆர் பவரை பேசுங்க, ஆர் பவரை பேசுங்க, இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆர் பவர் இந்த மாதிரி அனில் அம்பானி குரூப் அப்படிங்கிறது பக்கம் தலை வச்சு படுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரியான தரமில்லாத கம்பெனி ஏறுது அப்படிங்கிறக்காக உள்ளே போய் முதலீடு பண்ணாதீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது, அது இதுகிட்ட எவனாச்சும் ஒருத்தன் பேசி வச்சுருப்பான், அதை பார்த்துட்டு போய் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மாற்றுறதுக்கான பிரச்சனை அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒரு புல் மார்க்கெட்டில் குவாலிட்டி அண்டு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு வேல்யூஷனில் இருக்கக்கூடிய ஒரு லார்ஜ் கேப் பங்கை மட்டும் சூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். மேபி மார்க்கெட் கரெக்ஷன் ஆனால் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது இந்த பங்குகளில் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர ஸ்மால் கேப் அண்ட் இந்த மாதிரியான சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்லலாம் டெஃபினட்டாக இருக்காது. இதை எப்போவுமே வந்து மைண்டில் வச்சுட்டு நல்ல குவாலிட்டியான ஒரு லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளாக, அதுவும் குறைஞ்ச விலையில் இருக்கக்கூடிய பங்குகளாக தேர்ந்தெடுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களை.